الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ثم بعد قال الله تعالى ألم نشرح لك صدرك ووضعنا أنت وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب نام شندوارم سورة الشرح الذي انشراح என்னுடைய மூன்று ஆயத்துடைய தஃப்ஸீர் பார்த்து அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத லஹ்ரக. ஏற்கனவே நாம் இந்த பாடத்தில் சொன்னோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து துஹா அதே போன்று இந்த சூரத்து ஷர்ஹ் இந்த இரண்டு சூராக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட சில நியமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். நபி அவர்களுக்கு கொடுத்த சில நியமத்துகளை பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். அதே தொடர்ந்துதான் இன்றைய பாடத்தில் சூரத்து ஷரஹனுடைய நாலாவது ஆயத் வரஃபஅனா லக ஸிக்ரன் வரஃபஅனா லக ஸிக்ரன். நபியே, நாம் உமக்காக உமது பிரஸ்தாபத்தை நாம் உயர்த்தினோம் என்றதாக சொல்லுகிறார். நாம் உமக்காக உமது பிரஸ்தாபத்தை உயர்த்தினோம், பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வைத்தார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குஃபார்கள் முஷ்ரிக்கீங்கள் நிறைய முயற்சி செய்தார்கள் பூமிக்கு மேலால நபி அவர்களுடைய பெயர் மொழியப்படக்கூடாது, நபி அவர்களுடைய பிரஸ்தாபமே இருக்கக்கூடாது, முஹம்மது என்றால் யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, இதற்காக வேண்டி ஏராளமாக முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் என்னது? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வரஃபஅனா லக ஸிக்ரன், நபியே உங்களுடைய பெயரை உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாம் உமக்காக உயர்த்தி விட்டோம் என்பதாக சொல்லுகிறார். இப்போ இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு உயர்த்தினான் என்றால் இது நாம் பார்க்குறோம், உலகத்தில் ஒரு நிமிடம் கூட நபி அவர்களுடைய பெயர் மொழியப்படாத நிமிடங்கள் கிடையாது. உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தினார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரஸ்தாபத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறான் என்பது எங்களுக்கு வருது. இதனால்தான் ஷரியாவினுடைய ஒவ்வொரு விடயமும், உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீமாக விரும்புகின்றார், இவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றார், அவர் முஸ்லீமாக மாட்டார். அவர் எப்ப முஸ்லீமாக மாறுவார்? வாஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இதையும் சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்கின்றார், அல்லாஹ்வே என்று சொல்கின்றார், முஸ்லீமாக மாட்டார், முஃமினாக மாட்டார், முஹம்மது ரசூலுல்லாஹ், அதையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எந்த குத்பாவை எடுத்தாலும், அதானை எடுத்தாலும், எதை எடுத்தாலும் அனைத்து அல்லாஹ்வுடைய பெயருக்கு பின்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயர் சேர்த்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது கூறுகின்றார்கள், நபியை நாம் உமது பிரஸ்தாபத்தை உயர்த்தி வைத்தோம் என்பதனுடைய கருத்து என்னது? அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயரோடு நபி அவர்களுடைய பெயரையும் இணைத்திருக்கின்றான், இக்காமத்தில் அவனுடைய பெயரோடு நபி அவர்களுடைய பெயரையும் இணைத்திருக்கின்றான், அத்தஹியாத்தில் இணைத்திருக்கின்றான், குத்துபாவில் இணைத்திருக்கின்றான், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய பெயரை உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஒருவர் தொழுகின்றார், தொழக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய பெயர் செலவாத்து நபி அவர்கள் மீது தொழுகையில் சொல்லப்படாவிட்டால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய பெயரை உயர்த்தி வைத்தான். இதிலிருந்து எமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனும் படிப்பினை பெறக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. அது என்னது? மற்றவர்கள் நாடுகின்றார்கள் இந்த தீன் அழிய வேண்டும் என்பதற்காக, இந்த
இந்த தீன் அதனுடைய பேர் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக வேண்டும் முயற்சி செய்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு ஆக்குவானா? நிச்சயமாக மாட்டான். தீன் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானது, உயர்ந்தது, அல்லாஹ் நிச்சயமாக அதனை தலை தூக்க செய்வான். அதே போல் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கின்றார், மற்றவர்களை நல்லதின் பக்கம் அழைக்கின்றார், நல்ல பல காரியங்களை செய்கிறார், இதற்கு எதிரிகள் இருக்கின்றார்கள், இந்த நல்ல காரியம் நடக்கக்கூடாது, இதை நாம் தடுக்கணும், இது நடக்கக்கூடாது. இந்த ஆயத்து எதை விளக்கப்படுத்திருந்தது? இவ்வாறான விடயங்கள் வரக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நல்ல விடயங்களை உயர்த்தியே ஆகுவார். இது பொதுவாக அல்லாஹ்வுடைய ஒரு முறை, பொதுவாக ஹக் என்பதாக வந்துவிட்டால் அதற்கு மாற்றங்கள் எதிர்ப்பான கருத்தில் ஏராளமாக வரும். அதுதான் ஹக் என்பதற்கு அடையாளம். எந்த ஒரு காலத்திலும் இஸ்லாம் அழிஞ்சதாக, இஸ்லாத்தினுடைய பெயர் இல்லாமல் எந்த ஒரு காலத்திலும் போனது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டிருந்தார், முஷ்ரிக்கீங்கள் இந்த தீனை, இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய நூரை எப்படி அணைக்க விரும்பினார்கள் என்றால் வாய் மூலமாக ஊறி அணைக்க பார்த்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றார், காப்பிடும், அல்லாஹ் நிச்சயமாக இதற்கு விடமாட்டான், அல்லாஹ் அவனுடைய தீனை கட்டாயமாக பரிபூர்ணப்படுத்தியே ஆகுவான். அந்த அடிப்படையில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரும் உலகத்தில் மொழியப்படக்கூடாது என்பதற்கு ஏராளமானவர்கள் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய பெயரை அல்லாஹ்வுடைய பெயருடன் சேர்த்து நபி அவர்களுடைய பிரஸ்தாபத்தை உயர்த்தி வைத்தான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய சில நியமத்துகளை சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றார், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இரண்டு தடவை சொல்கின்றார், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசிருக்கின்றது. ஒரு முறை சொல்லிட்டு திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசிருக்கின்றது. இந்த ஆயத்துக்கும் முன்னால் உள்ள ஆயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் போன பாடத்தில் சொன்னேன், பொதுவாக எந்த ஆயத்து அடுத்த ஒரு ஆயத்துக்கு பின்னால் ஒரு ஆயத்து வந்தால் முன்னால் உள்ள ஆயத்துக்கும் அடுத்த ஆயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். முன்னால் உள்ள ஆயத்துக்கும் மத்தியுள்ள தொடர்பு என்னது? முன்னால் உள்ள ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு செய்த அருட்கொடைகளை சொல்லியிருக்கின்றார். நபி அவர்களுக்கு சொல்லிக்காட்டி செய்த அந்த அருட்கொடைகள் அதனை அல்லாஹ் சொல்லிக்காட்டியிருந்தார். எதற்காகவே சொல்லி காட்டினான், நபி அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமம், கஷ்டம், கவலை, துன்பம், இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதல் சொல்லியிருக்கார், நபியே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் உங்களுக்கு இவ்வாறு செய்திருக்கின்றோம், இவ்வாறு செய்திருக்கின்றோம், உங்களுடைய பெயரை உயர்த்திருக்கின்றோம் என்பதாக சொல்லியிருக்கின்றார். இவைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு சொல்லி காட்டிருந்தார், நிச்சயமாக கஷ்டம் என்றால் அதுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது, இலேஸ் என்பது கட்டாயமாக இருக்கத்தான் செய்யும். ஒருவர் மலை ஏறினால் கட்டாயமாக பள்ளம் இருக்கத்தான் செய்யும். கஷ்டம் என்றால் வாழ்க்கையில கட்டாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலேசை வைத்துத்தான் இருக்கிறார். இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு சொல்கின்றார், இன்ன என்கின்ற வார்த்தையை பாவித்து சொல்கின்றார். இன்ன என்கின்ற வார்த்தை அரபியில் எதற்காக வேண்டி பாவிக்கப்படும் என்றால் உறுதியான ஒரு விடயத்துக்காக வேண்டி பாவிக்கப்படக்கூடிய வார்த்தை. நிச்சயமாக கஷ்டம் சிரமங்களுடன் என்ன இருக்கின்றது, இலேஸ் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள், எவ்வாறு சிரமப்பட்டார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறான லேசுகளை ஏற்படுத்தினார். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயமாக முஷ்ரிக்கீங்க கலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த சஹாபாக்களுடைய நபி அவர்களுடைய ஏழை, கஷ்டம், வறுமை இவைகளை பற்றி கலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றுகின்றது, அதாவது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இந்த கஷ்டத்தின் காரணமாக உள்ளத்தில் கவலை வருகின்றது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் என்ன சொல்கின்றான், இன்னமா அந்த உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேஸ் இருக்கின்றது என்பதாக சொல்லியிருக்கின்றார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை மாற்றி அமைத்தார். என்ன கஷ்டம் இருந்துச்சு நபி அவர்களுக்கு? பொருளாதார கஷ்டம் இருந்துச்சு, ஏழைய கஷ்டங்கள் இருந்துச்சு,
தனது தோழர்களின் மூலமாக சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு. எல்லா விதமான முறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான கஷ்டங்கள் ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வழிகளிலும் இலேசை ஏற்படுத்தினார். பொருளாதாரத்தில் எவ்வளவு பெரிய வரக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தாங்க, சஹாபாக்கள் எவ்வாறு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள், அதாவது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் பயப்பட்டு விட்டார்கள். நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தர்றான் போல இருக்குது பயந்தாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலேசை கொடுத்தார். இது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஒரு வாக்காக இருக்கின்றது. இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதுக்கு பின்னால நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு லேசை வச்சிருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போதும் கவலையோடு இருக்க மாட்டார், அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறார். ஒரு மனிதன் எப்போதும் கவலையோடு இருக்க மாட்டார். உதாரணத்துக்கு தனக்கு மிகவும் நெருக்கமான பிள்ளை இருந்து விட்டார் என்பதாக வைத்துக்கொள்க, இன்றைக்கு கவலையோடு இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கவலை வாழ்க்கை பூரா எங்களுடைய உள்ளத்தில் அந்த கவலை இருந்தால் எப்படி மனிதன் உலகத்தில் வாழ்வான்? அந்த கவலை மூலமா எப்படி உலகத்தில் வாழ முடியாது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கவலையை மறக்கடிக்கக்கூடிய விடயங்களை ஏற்படுத்தி இவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. அல்லாஹ் குர்ஆன்ல எதா சொல்லிருந்தார், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக அல்லாஹ் கஷ்டத்துடன் இலேசை வைத்திருக்கிறார். சரி, கஷ்டத்துக்கு பின்னால இலேசை எப்ப கிடைக்கும் சொல்லுவாங்கத்தானே, கஷ்டம் கஷ்டம் எவ்வளவு காலத்துக்கு தான் கஷ்டம், எப்பப்பா இலேசி கிடைக்கும்? இந்த குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் மஅ என்கின்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார். இன்ன மஅல் உஸ்ரி, மஅ என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அரபியில் உடன் என்பது அர்த்தம். உடன் என்றால் நான் இவருடன் சென்றேன், உடன் என்பது அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இன்ன மஅல் உஸ்ரி, கஷ்டத்துடன் லேசை வைத்திருக்கின்றார். கஷ்டத்துக்கு பின்னால லேசை வைத்திருக்கின்றார் என்பதாக சொல்லவில்லை. கஷ்டத்துக்கு பின்னால் லேசை வைத்திருக்கின்றார் என்றால் இன்னல் உஸ்ர தும்மல் யுஸ்ர என்பதாக வந்திருக்கிறோம். தும்ம என்கின்ற வார்த்தை, ம என்கின்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார். இதற்கு முஹத்திஸை முஃபஸ்ஸிரீங்கள் சொல்கின்றார்கள், ம என்பது அதோடு சேர்ந்து இருக்கக்கூடியதே அர்த்தமாகும். இந்த ஆயத்து எதனை உணர்த்துவென்றால், ஒரு மனிதனுடைய கஷ்டம் நீண்ட காலத்திற்கு இருக்க மாட்டார், ஒரு மனிதனுடைய கவலை நீண்ட காலத்திற்கு இருக்க மாட்டார். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஷ்டத்தை என்ன செய்வான், வெகு விரைவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி அவனுக்கு இலேசை ஏற்படுத்துவான் என்பதுதான் கருத்தான். மேலும் ஹதீஸ்ல வந்து இருக்குது, அதாவது இந்த இரண்டு விதம் இரண்டு முக்கரராக வந்திருக்கின்றன, இரண்டு தடவைகள், இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா. உஸ்ர் என்கின்ற வார்த்தை ஒன்று, யுஸ்ர் இலேஷ் என்பது இரண்டு விதமான இலேஷை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கஷ்டம் என்பது ஒன்று, அந்த கஷ்டத்துடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு இலேஷை வைத்திருக்கிறார், ஒன்று துனியாவில் ஒன்று ஆகிறது. துன்யாவில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஒன்று இருக்குது, ஆகிரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஒன்று இருக்குது. துன்யாவில் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்தில் அவனுக்கு இலேசை கொடுப்பான், ஆகிரத்துல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பான். அல்லது ஒன்றுங்க இல்லை, இது உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் இரண்டிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலேசை கொடுப்பான். ரெண்டு யுஸ்ரா வந்திருக்கு, துன்யாவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலேசை கொடுப்பான், ஆகிரத்திலும் இலேசை கொடுப்பான். அப்படி இல்லாவிட்டால் ஆக குறைந்தது இவருக்கு துனியாவுல கஷ்டம் ஏற்பட்டு பொறுமையாக இருந்தால் கூட இருந்தாலும் நிச்சயமாக ஆகிரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு லேசை கொடுப்பான் என்பதாக முஃபஸ்ஸிரீங்கள் இந்த ஆயத்துக்கு இவ்வாறு விளக்கம் எழுதியிருக்கின்றார்கள். இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கஷ்டம் இரண்டு லேசை எப்போதும் நினைக்க மாட்டார் என்பதாக சொன்னார்கள். ஒரு கஷ்டம் இரண்டு லேசம் மிகைத்து போக மாட்டார்கள். என்ன அர்த்தம், உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டம் இது ஒரு கஷ்டம், இந்த ஒரு கஷ்டம் மனிதனுக்கு இரண்டு விதமான லேசம் இருக்குது, ஒன்று துன்யாவில் ஒன்று ஆகிறதுல, இரண்டையும் மிகைக்க மாட்டார்கள், கூடினால் ஒன்றை தான் மிகைக்கும். உலகத்தில் கஷ்டப்படுவார், ஆனால் உலகத்திலே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு விட்டு அல்லாஹுக்காக வேண்டி ஆகிரத்திலே சிரமப்படக்கூடிய நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்த மாட்டான். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதற்கு துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலேயும் லேசை தந்துவிடு, ஆகிரத்திலேயும் லேசை தந்துவிடு. அதுக்கு மிகவும் முக்தசரான சுருக்கமான துவா என்னது, சென்ற பாடத்திலே அலன் நஸ்ரஹுக்கு பின்னால ஒரு துவா ஒன்று சொல்லித்தேன், ஞாபகம் இருக்குதோ தெரியல, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை
இஸ்லாத்துக்காக வேண்டி விரிவடைய செய்யவில்லை. என்னதுவா? அல்லாஹும் அஸ்லஹ் சுதூரனா லில் இஸ்லாம். அப்ப ஒரு மனிதனுக்கு உலகத்திலும் கிடைக்க வேண்டும் தேசி, ஆகிரத்திலும் கிடைக்கணும், அதுக்கு என்னதுவா செய்யலாம்? எங்களுக்கு ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா. யா அல்லா, உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தந்துவிடு, அழகானதை தந்துவிடு, ஆகிரத்திலும் நல்லதை தந்துவிடு, அழகானதை தந்துவிடு. உலகத்துல கஷ்டம் ஏற்பட்டால் நிச்சயமாக அதற்கு கூறி இருக்குது, என்றாலும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு அது லேசாக இருக்கும். ஏன்? சில நேரத்துல மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வறுமை மூலமாக அவனுடைய நிலைமை வேற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வறுமை எந்த அளவுக்கு ஒரு அதாவது ஆகிவிடும் என்றால் அவன் குப்புரில் போய் சேர்ந்து விடுவதற்கு சில நேரம் காரணமானது. சிலவங்க கஷ்டம் வந்தால் அல்லாஹை திட்டுவாங்க, அப்படி பேசுவாங்க, ஈமான் இல்லாத வார்த்தைகளை பேசுவாங்க, அவருக்கு தொழுகை என்றாலே தேவையில்லாமல் போய்விடும், நல்ல காரியங்கள் தொழுது தொழுது என்னதான் கண்டோம், இதைத்தான் நபி அவர்கள் சொன்னாங்க. அதனால நாங்கள் அல்லாஹிடத்தில் எதனை கேட்போம்? யா அல்லாஹ், உலகத்திலும் எங்களுக்கு ஹைரை தந்துவிடு, ஆகிரத்திலும் ஹைரை தந்துவிடு. ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா என்கின்ற துஆவை நாம் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருப்பது. இறுதி இரண்டு ஆயத்தும் ஃபஇலா ஃபரத்த ஃபன்ஸா வஇலா ரப்பிக ஃபர்கஸ். ஃபஇலா ஃபரத்த, நீங்கள் ஓய்வு பெற்றுவிட்டால். பொதுவாக ஃபரக என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு வேலையிலிருந்து அந்த வேலையை முடித்து ஓய்வு பெறுவதற்கு சொல்லப்படும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய வேலைகளிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். என்ன வேலை? உதாரணத்துக்கு மற்றவர்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பது, அல்லது குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரம், அல்லது ஏதோ ஒரு வேலையில் ஈடுபடுகின்றார். ஓய்வு பெற்றுவிட்டால் நீங்கள் இபாதத்தினால் கஷ்டத்தை நீங்கள் கஷ்டத்துக்கு உள்ளாக்கிக் கொள்ளுங்கள் உங்களை என்பதாக சொல்கிறார். உங்களை கஷ்டத்திற்கு உள்ளாக்கிக் கொள்ளுங்கள் என்பதனுடைய கருத்து என்னது? நீங்கள் அந்த வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டால் நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள், நீங்கள் பகலை முடித்துவிட்டால் நீங்கள் நபரில் ஈடுபடுங்கள், நீங்கள் ஒரு அமலை செய்துவிட்டால் அடுத்த அமலில் ஈடுபடுங்கள். இந்த ஆயத்தில் எதனை வலியுறுத்துகின்றது? ஒரு முஃமினான அடியான் எப்போதும் பாரிவாக ஓய்வு பெற்றவனாக இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். தனி ஓய்வு நேரங்கள் இருக்கிறதே, ஷைத்தான் மனிதனை ஆதிக்கம் செலுத்துவதற்கு மிகவும் பொருத்தமான நேரம் தான் அந்த ஓய்வு நேரம். ஓய்வு நேரங்கள் ஆக பயங்கரமானது. ஏன்? மனிதன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய சிந்தனைகள், ஏதோ சிந்தனைகள், சில சிந்தனைகள் தோன்றும், அந்த நேரத்தில் பிரச்சனைகள் வரும். அது பொதுவாக எல்லா இடத்துல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று. ஏதாவது வேலைகள் இருந்தால் அந்த வேலைகள் அப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஃப்ரீ நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் இவரோட கேலியாக பேசப்பாங்க. ஏன் வேலை இல்லை, கேலியாக பேசின நேரத்தில் என்ன நடக்கும்? அவருக்கு கொஞ்சம் சூடாகிடும். கூட்டாளிக்கு மத்தியில் என்ன நடக்கும்? கடைசியில் அவங்களுக்கு மத்தியில் பெரிய பிரச்சனை ஏற்படும். இவ்வாறெல்லாம் நடக்கும். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகின்றது. நீங்கள் ஒரு வேலையை முடித்துவிட்டால் நீங்கள் சிரமத்தை மேற்கொள்ளுங்கள், அடுத்த வேலையில் விவாதத்தின் வணக்க வழிபாடுகளில் ஏனைய விடயங்களில் ஈடுபடுங்கள். இப்போ ஒரு கேள்வி எழுப்பலாம், அதாவது நாங்கள் எல்லா நேரத்திலும் எப்படி விவாதத்தில் இருக்கிறது? ஒரு வேலையை செய்தால் அடுத்தது எப்படி விவாதத்தில் இருக்கிறது? அன்பா அந்த சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய 24 மணித்தியாரம் விவாதத்துடன் கழிக்கக்கூடிய வழிகளை எங்களுக்கு சொல்கிறது. ஒரு மனிதன் உதாரணத்துக்கு தொழிலுக்கு போய் வந்திருக்கின்றான், வந்ததற்கு பின்னால் குடும்பத்தோடு இருக்கிறான். குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் நினைக்கின்றான், அல்லாஹ்வுடைய கட்டளை, மனைவி மக்களை பார்க்கணும், குடும்பங்களோட சந்தோஷமாக இருக்கணும், அந்த ஒரு விடயத்தை நினைத்து அவன் குடும்பத்தோடு இருக்கிறான். அது இபாதத்தாக மாறுது, அவனுக்கு நன்மையாக மாறுது. ஒரு காரியத்தை செய்கிறான், அவன் நீயத்தை சீராக்கிக் கொள்கின்றான், நன்மையாக மாறுது. வெறுமனே இபாதத் என்பது சொல்லுவது, குர்ஆன் ஒருவது மாத்திரமில்லை. ஈடுபடுங்கள் அடுத்த வேலையில் இபாதத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் எப்படி ஈடுபடணும்? அப்படியே ஏதோ ஈடுபடணும் என்பதற்காக வேண்டி ஈடுபடுறதா, உள்ளத்து ஒரு விதமான வெறுப்போட ஈடுபடுறதா? அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் உள்ளத்தால் விருப்பம் கொண்டவர்களாக நீங்கள் ஈடுபடுங்கள். நாங்கள் ஒரு வேலையை முடித்துவிட்டு தொழுவோம், எங்களுடைய தொழுகை விருப்பத்தோடு தொழ வேண்டும். ஒரு வேலையை முடித்துவிட்டு குர்ஆனை ஓதுவோம், வெறுப்போடு இல்லை, விருப்பத்தோடு ஓத வேண்டும்.
பயில ஆரம்பிக்க பரகம் நீங்கள் ஆவல் கொண்டவர்களாக உங்களுடைய ரப்பிற்கம் நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக சொல்கிறார். அப்ப நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நாம் அதாவது எங்களுடைய ஒவ்வொரு இபாதத்துகளையும் அல்லாஹை நேசித்த நிலையில், அதாவது விருப்பமான நிலையில் நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹான் வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகள் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக.